பாரத திருநாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்று நம்ம நாட்டினுடைய பெருமையை இந்த பாரதிய பண்பாடு கலாச்சாரத்தினுடைய தத்துவத்தை இந்த பாரதிய எளிமையான உயர்ந்த வாழ்க்கை முறையினை அதனை பின்பற்றினால் ஏற்படும் மாற்றங்களையும் ஆன்மீக எழுச்சியை பற்றியும் உலகம் முழுவதும் அன்று முதல் இன்று வரை பல பெரியோர்கள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் மகான்கள் உலக அளவில் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்கு நல் உரைகளை நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களிடம் மாற்றம் ஏற்படுத்தி வருகின்றார்கள் என்பது நாம் மறுக்க முடியாத ஓர் உண்மை. அப்படி பல சுவாமிஜிகள் போனது போல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றிருந்த நேரத்திலேயே அவரை ஒரு மிகப்பெரிய அமெரிக்க பணக்காரர் அவர் பேர் ராக்ஃபெல்லர்னு பேர் அவர் வந்து சுவாமிஜியை சந்திச்சார். ஆனால் இந்த ராக்ஃபெல்லர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மகா கஞ்சன், எதுவும் நிரந்தரம் இல்லை, பணம்தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு பணம் பணம்னு அலைஞ்சார். பல தவறான வழிமுறைகளில் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்ச விஷயங்கள்லாம் அமெரிக்க மக்கள் மத்தியில் கசிந்து அவர் மேலே மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது. மக்களுக்கு சமுதாயத்தின் எதிர்ப்பும் வெறுப்பும் அவரை மன நோயாளியாகவே ஆக்கியிருந்தது. இந்த பரிதாபமான நிலையில் அவர் சுவாமி விவேகானந்தரை சந்தித்தார். அப்போது ராக்ஃபெல்லருக்கு மட்டுமே தெரிஞ்ச அவரை பற்றிய பல ரகசியங்களை சுவாமி விவேகானந்தர் அவர்கிட்ட சொல்லி, நீ பணம் வந்து உனக்கு கடவுள் கொடுத்தது, இது கடவுள் உங்களிடம் கொடுத்து மக்கள் சேவைக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்கள்கிட்ட கொடுத்து வச்சாரு, ஆனால் அதை நீங்கள் ஜாஸ்தியாக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீர்களே தவிர சமுதாயத்திற்கு உதவுவதில்லையே அப்படி கேட்டுட்டு ஆண்டவன் அளித்த அந்த அரிய சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் சுவாமி விவேகானந்தரை ராக்ஃபெல்லர் சந்தித்த உண்மையான சந்தோஷம், பிறருக்கு உதவச்சதான் ஏற்படுது சாமி, இந்த ஒரு வார அனுபவம் உங்க முன்னாடி சொல்றேன் அப்படி சொன்னாரு. சுவாமிஜியோட இந்த இரண்டு சந்திப்புகளுக்கு பிறகு கஞ்சனாக இருந்த ராக்ஃபெல்லர் பெரும் கொடையாளியாக மாறி மனித குலத்திற்கு பெரும் நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர் சொல்றாரு, தனக்கென்று சேர்த்து வைத்த போது அடையாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் பிறருக்கு கொடுக்கும் போதுதான் சுவாமிஜி ஏற்படுகின்றது என்று அவர் எழுதி வைத்திருக்கின்றாரு. அவருடைய பற்றிய மக்களுடைய கருத்து எல்லாம் மாறி அவர் மேல இருந்த எதிர்ப்பு வெறுப்பெல்லாம் மாறிச்சு புத்துயிர் பெற்று ஆரோக்கியமாக 98 வயசு வரைக்கும் வாழ்ந்து அதற்கு பிறகு சுவாமிஜியோடைய பாதத்தை அடைந்தார். சுவாமியோட அன்பாலையும் கருணையாலையும் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மனிதர் மனித குலம் இன்று நன்றியோடு அவரை பார்க்குது. காரணம், அவர் பாரதிய சித்தாந்தத்தை சுவாமி விவேகானந்தர் எப்படி இவரிடம் கூறினாரோ அப்படியே வாழ்க்கை பிற்காலத்திலே அவர் அதை பின்பற்றி வந்தார். இந்த பாரதிய இந்து சித்தாந்த முறைகள் இருக்க இது உலகத்திற்கு ஓர் அற்புத வழிகாட்டி. அந்த சிந்தனை பிரகாரம் பார்த்தா இந்த பாரதிய பண்பாட்டை உலகுக்கு எடுத்து சென்ற முனிவர்களில் சுவாமி விவேகானந்தர் முதன்மையானவர். அது மட்டுமல்ல, அவர் மூலமாக உலகத்திலே மிகப்பெரிய மிக உயர்ந்த நிலையில் இருந்த மக்கள் கூட மாற்றம் ஏற்பட்டு சமுதாய சிந்தனை படைத்தவர்களாக மாறினார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி. வந்தே மாதரம்.